சித்தி டூ சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்க. இவரெல்லாம் அடிக்கிறதே பாவம். இவர் அடிச்சு இன்னும் அந்த பாவத்தை நம்ம ஜாஸ்தி பண்ணிக்க வேண்டாம். இவருக்கு என்ன செட்டில் பண்ணுமோ அதை உடனே செட்டில் பண்ண. செட்டில்மென்ட் ஒரு நிமிஷம் கூட இந்த கம்பெனியில செட்டில்மென்ட் எதுக்கு? அவன் பேண்ட் அவுட் தான் சார். நான் மாட்டேன்னு சார் சொன்னேன். உங்க அம்மா தான் சார் என்ன மிரட்டினாங்க. இங்க நடக்கிறத சொல்லலன்னா உன் பிள்ளைங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்கன்னு மிரட்டுறாங்க சார். வெறும் பில்டிங் கிடையாது, அது பல பேரோட கனவு, பல பேரோட உழைப்பு, பல பேரோட உயிர். போங்க, அடுத்து வேலை பாக்குற கம்பெனிக்காவது விசுவாசம். பெரிச்சாலி மாதிரி என்ன போ சொல்றேன். என்ன ஆண்டி? என்ன ஆண்டி சமப்பாரு? நம்ம கூட ஒன்லி நம்ம கேமராஸ் வைக்க போற விஷயத்த இந்த நாரப்பையன் நொண்டி பொறிச்சாளி புண்ணியமூர்த்தி இந்நேரம் உங்க அம்மா கிட்ட சொல்லிருப்பான். புண்ணியமூர்த்தி மாட்டிக்கிட்டானா? அதனால என்ன? அதான் இந்த டிவைஸ் இருக்கு. இந்நேரத்துக்கு உங்க அம்மா பெட்ரோல் கேன வத்திப்பட்டி கையுமா இருப்பாங்க. இப்ப என்ன பண்ண போறோம் பிரதர்? என்ன பண்ண முடியும்? ஒரே போராட்டமா தானே இருக்கு. கவினே, அவங்க ஏற்கனவே நம்ம குடோனில் இருந்த எல்லா கேமராவும் எரிச்சு ப்ராக்டிஸ் ஆகிட்டாங்க. மறுபடியும் நம்ம குடோனில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சா மறுபடியும் கண்டிப்பாக ஃபயர் பண்ணுவாங்க. பெத்த பிள்ளையோட கம்பெனி தான் நினைக்காம அதை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. ஆண்டி, கவின் ஆபீஸ்ல பேசுற விஷயம் இங்க எப்படி கேக்குது? புண்ணியமூர்த்திய வச்சு அவங்க ஆபீஸ்ல ஒரு டிவைஸ செட் பண்ணி வச்சிருக்கேன். இனி அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் லைவ் ரிலே மாதிரி இங்க கேட்டுக்கிட்டே இருக்கும். தங்கச்சி பிடியில இருந்து என் பொண்ணு வெண்பாவை காப்பாத்தணும்னு நினைச்சா மறுபடியும் ஏதாவது பண்ணி என் தங்கச்சி அவளை பிடிச்சிடறாளு. என்ன பண்றது இப்ப? ஏதாவது பண்ணி ஆகணுமே. ஓகே, அப்ப ஒண்ணு செய்யலாம். இந்த தடவை நம்ம குடனும் வேண்டாம், அம்மாவோட குடனும் வேண்டாம். வெளியில ஏதாவது ஒரு குடனை ரெண்ட்டுக்கு எடுத்து அங்க எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பிரதர், ரெடியான கேமராஸ் எல்லாம் சாயந்தரமே பேக் ஆகி வந்துடும். அதுக்குள்ள எப்படி ஒரு குடனை தேடி கண்டுபிடிக்கிறது? சான்ஸே இல்ல. ஏன்பா, உனக்கு ஏதாவது தெரியுமா? அட போய் நீ வர. அதனால என்ன, நமக்கு தெரிஞ்ச செக்யூரிட்டி யார்கிட்டயாவது விசாரிச்சா எந்த குடோன் அவைலபிள் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அந்த குடோன்லயே நம்ம சேஃப்டியா எல்லாத்தையும் வச்சிடலாம். நான் இப்பவே விசாரிக்கிறேன். இந்த கம்பெனியில வேலைக்கு வந்ததுல இருந்து ஒரு மதிய சாப்பாடு கூட நிம்மதியா சாப்பிட முடியல. ஒரே போராட்டமா தான் இருக்கு. பசிக்குது, நீ எந்திரிக்கிற மாதிரி தெரியலையே. என்ன சத்தம்?